ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோட வேலைகளை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து லீவுனால கொஞ்சம் லேட்டாக பொருட்களை கொண்டு போய் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ரெண்டு நாளாக வேறு வீடியோ போட்டு, ஆமாம் ரெண்டு நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து தொடர்ந்து நிறையா வேலை இருக்குது. அந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம மட்டும் தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆகுது. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஜெமியாவில் இருக்க வேலையை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் திங்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் வாங்கி முடிச்சுட்டு தென் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வண்டி ஹிட் ஆனோன்னா நேராக ஜெமியாவுக்கு போவோம். வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஏன்னா பெட்ரோல் வந்து இப்போயே போட்டால் தான், ஏன்னா அடுத்தடுத்து நிறையா வேலை இருக்கனால பிஸி ஆயிரும் பெட்ரோல் பல்க்கு. நம்ம பிஸியாக இருப்போமோ இல்லையோ, பெட்ரோல் பல்க்கு பிஸி ஆகிடணும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ கூட்டம் இல்லாதப்போ வந்து பெட்ரோலை போட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை, பேக் கேமரா போட்டு காட்டுறே பாருங்கள். காலையில் ஏன்னா ரொம்ப இயர்லியில் இப்போ தான் எல்லா சகரம் வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. எந்திரிக்கிறதுக்கு வந்து லுகோர் தொழுகையாகும். ஒரு ஆளை கூட காணும். ட்விஸ்டாக அது வந்து ஏர்லாக் ஆயிடுச்சு போல. பெட்ரோலே வந்து அந்த மூணு பம்ப்லையுமே வரல. தென் அங்கிட்டு இருக்க பம்பில் பெட்ரோலே இன்னும் இல்லையா, இன்னும் ஏற்றலையா, இருக்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுக்கு போட்டுவிட்ருக்காங்க. நம்ம போட சொன்னதோட வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஓகே, திரும்ப கொஞ்ச நேரம் சென்று வந்து போட்டுக்குவோம் ஏற்றணும்னு. அப்படியே நம்ம வந்து இப்போ ஜெமியாவை நோக்கிய பயணம். ஜெமியாவும் கூட்டமே இருக்காது, ஏன்னா இந்த ரோடாக பாருங்கள், ரோட்டில் ஒரு வண்டி கூட இல்லை. ஒன்லி வந்து அதாவது டெம்போ தான், காய்கறி இறக்குறது அந்த மாதிரி வண்டிகள் மட்டும்தான் இருக்கும். ஜெமியாவில் ஒரு ஆள் கூட இல்லை, ஒரே ஒரு வண்டி நிற்கிது. நம்மளை மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி இருந்திருப்பாப்புல போல். ஒரு ஈ காக்கா கூட இல்லை. ஸோ ஜெமியா வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் காலையில். அப்படியே ஜெமியாக்குள்ளே போயிட்டு நம்மளோட பொருட்களை வாங்கிடலாம். கொப்பூஸ் கடை உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம். இது எல்லாம் எம்ப்ளாயீஸ் தான் இருக்கோம். ஆல்ரெடி இந்த ஜெமியாவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோமோ அதை தானே காட்ட முடியும். அடிக்கிட்டு இருக்காப்புல தலைவன். ஓகே, வெங்காயமும் உருளைக்கிழங்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஊர் காசுக்கு 520 ரூபா. அதாவது 1900 ரூபா, 1 தினார் 900 ஃபில்ஸு. 2 தினாருக்கு வந்து 100 ஃபில்ஸ் வந்து கம்மி. வெங்காயம் ஒரு 3-3.5 கிலோ இருக்கும். தென் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு 2 கிலோ இருக்கும். அவ்வளோதான் அதோட பேக்கிங். தென் வந்துட்டு இருக்க இடம் இது ரெண்டு தான். வண்டியில் வந்தாச்சு. இந்த பக்கம் பில்லு போடல. ஸோ சுற்றி வந்தோம். காலையிலே வந்து சுத்த ஆரம்பிச்சாச்சு. ஸோ வண்டிக்குள்ள வச்சுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். வண்டி வந்து இப்போ வந்து ஆயில் மாற்ற வந்திருக்கோம். ஆயில் வந்து நம்ம போனதை வாங்கி கொடுத்துருவோம். நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றுறதுக்கு வந்து 1 ரூபா, அதாவது 1 தினார் மாற்றுறதுக்கு. ஏ
அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது, ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான். மாத்தியாச்சு, காசை கொடுத்துட்டு எல்லாமே இருந்தாச்சு. ஒரு டப்பா வந்து, சின்ன டப்பா வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன், கொடுத்துட்டு அப்பில் போய் திரும்பவும் கொண்டு தரணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாம் அதை. நான் ஆல்ரெடி வந்து போன தடவை ஒரு 5 லிட்டர் தென் வந்துட்டு ஒரு 1 லிட்ரு, ரெண்டு இது மொத்தம் 7 லிட்ரு ஊற்றினா, இந்த ரோவில் வந்து 6 லிட்டர் மட்டும் தான் ஊற்றினான். நேற்று கேட்டாப்புல நம்மால் நான் 7 லிட்டருன்னு சொன்னேன், இன்றைக்கி வந்து 6 லிட்டர் தான் ஊற்றிருக்கேன், அப்போ வந்து உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். போன தடவை அவன் ஒரு மாதிரி ஊற்றினா, இந்த தடவை வேன் ஒரு மாதிரி ஊற்றுறியான். என்னை வந்துட்டு வேமா போக வேமா போன, அப்போ நான் நினச்சேன் சரி அப்போ வந்து இதை ஊற்றாமல் இருக்க போகிறேன் போல அப்படின்னு நினச்சிட்டு, நீ முதல் முடி அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு முடித்ததுக்கப்புறமே வந்து காசை கொடுத்துட்டு கிளம்பி தென்ன ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்தாச்சு, அதை போய் கொடுத்தணும். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு வேலை நம்மளுக்கு வந்துடுச்சு, கதமாக கூப்பிட்டு வெளியில் போகணுமா, எங்கேயோ அவங்க போகிறாங்களா திங்ஸ் அவங்க. ஸோ அவங்கள கூப்பிட வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்காண்டி தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி, வராதனால இங்கே வந்தோம். ஆனால் இப்போ அதுக்குள்ளே இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு ஃபோன் வருது. ஸோ அவங்கள கூப்பிட போயிட்டுருக்கேன், அங்கே போயிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். ஜகராவில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியலைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் ஆப்போசிட்டில் வந்து பின்னாடி வந்து முசைனி, இங்கே வந்து அந்த ப்ளே பிளேஸ், அங்கே வந்து ஒமான் பேங்க் இருக்குது, பஹ்ரைன், யுனைடட் எல்லாம் அப்படியே அந்த வரிசை அந்த லைனில் இருக்குது. ஸோ இதான் லொக்கேஷன். இங்கே வந்து ஒரு மஸ்ஜிது, இந்த மஸ்ஜிது தென் வந்துட்டு அங்கே வந்து பிக் ஜமியா இருக்குது, அண்ட் ஜகரா கார்பரேஷன் பிக் ஜமியா. ஸோ ஜகராவில் இருக்கவங்களுக்கு தெரியலட்டினா இந்த இடத்துல இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. முசைனி அதாவது டிரைவர்ஸுக்கு தெரியும், தென் வந்துட்டு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவங்க இந்த பக்கம் வராதவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ வந்து வீடியோவோட காமிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. யுனைடட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 750 பில்ஸ் தான் கமிஷன், அவ்வளோதாங்கிறாங்க. புது பேங்க்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு அங்கே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்காங்க, இந்தியனுக்கு வந்து ஒன்லி 750 பில்ஸ் தான் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1250 கொடுத்துட்ருந்தோம், இப்போ வந்து அவங்க மட்டும் புது பேங்க் அப்படின்றனால அந்த ஆஃபர் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ தெரிஞ்சவங்க யூஸ் தெரிஞ்சுக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறையா பேர்த்துக்கு தெரியாமலும் இருந்துருக்கலாம். ஸோ யுனைடட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோ அங்கே வந்துட்டு கமிஷன் வந்து 750 பில்ஸு தான், யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிறதோட ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அங்கே நோட்டீஸ் போட்டிருந்தாங்க, அப்போ வந்து கதாமா பண்ணனு பண்ணதுனால அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களாலக்கான இன்னும் இவங்க நீ பண்ண அனுப்பிட்டு தென் வந்துட்டு மேடம் வந்து சம் திங்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போய் சுல்தான் சென்டரில் வாங்கணும். இன்றைக்கு நாள் ஆரம்பித்ததுலேருந்து வேலை 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 தான். ஈவினிங் எப்படி இருக்குன்னு தெரியல. நேற்று வந்துட்டு கரெக்டாக அசரத்துலதுட்டு கிளம்பி நோன்பு திறக்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன், நோன்பை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மகரிப்பு தொழுகிட்டு திரும்பவும் கிளம்பிட்டேன். கிளம்பி 1:30 இருக்கும் வீட்டுக்கு வரும்போது, அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு, சகரை வச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே திரும்ப படுத்தேன். 5 மணி நேரம் தான் இப்போ வந்து, 5 மணி நேரமா? ஆமாம், கரெக்டாக 5 மணி நேரம் தான் இப்போ தூக்கம். அதுவும் இந்த 2 நாள் நாளைக்கு ஸ்கூல் திறந்து வச்சுன்னா இன்னி வந்து இன்னமும் தூக்கம் கம்மியாயிடும், ஏன்னா இன்னும் சீக்கிரமாக இருந்திருக்கிற மாதிரி இருந்துடும். ஸோ நோம்பு வந்ததுலேருந்து வேலை கம்மியாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் வேலை வந்து அதிகமாக தான் இருக்குது.
நமக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு தெரியல. ஒரு சில வீட்டில் வந்து வேலை இல்லை, ஆனால் ஒரு சில பேர் ஃப்ரீயாக இருக்காங்க, ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக தான் வேலை இருக்குது கேட்ட போது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு முன்னாடி இருந்ததோட இப்போ. ஸோ அப்படியே பார்ப்போம், தென் வந்துட்டு அப்படியே சுல்தான் சென்டர் போய் கன்யூ பண்ணலாம். அந்த அவர்கிட்டே வந்து பேசலாம் தான் பார்த்தேன், மலையாளி தான் இருந்தாப்புல, கேட்டு கூட எடுப்போமான்னு. ஓகே இப்போதைக்கு வேணாம், ஏன்னா நம்மளே பேர் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து யோசிப்பார் நான் இவ்வளோதான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனால் எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தோன்னே அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்கள்ட்டே வந்து பேச சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க வந்தோன்னே சுல்தான் சென்டர் போகலாம். இதை வந்து ஆஃப் பண்ணுறேன், சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சுல்தான் சென்டரில் இருக்கோம், சாக்லேட்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறேன் ரம்சானுக்கு. 7:50 ஸ்டார்டிங் அப்படிங்கெல்லாம் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன், இப்பெல்லாம் போட்டதில்லை, ரேட்டெல்லாம் காமிச்சதில்லை. ஸோ இன்றைக்கி காம்பமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். லிஃப்டான வந்து நிற்கு வெஜிடபிள்ஸ் ஃபிஷ் போய் பார்க்கலாம். ஃபிஷ் இது வந்து நட்ஸ் பார்த்தீங்கன்னா குப்பூஸ் வாங்க வந்தாச்சு. ஆல்ரெடி நம்மளை போட்டு உயிரை வாங்கி கொன்று எடுத்து டயர்டாகி இப்போ வந்து குப்பூஸ் வாங்க வந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிடாங்கட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். குப்பூஸ் வாங்குற இடம் லெவல் அன்னைக்கு கூட்டம்ல அவ்வளோவா யாருமே இல்லை. ஸோ குப்பூஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். வச்சு குப்பூஸை கேமராவோட ஆங்கிளே வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளாக இருக்கா, இப்படி ஏற்றினா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்குறாங்க. நம்மளை தான் எடுக்கிறானோ அதான் இப்படினா கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, நம்ம மட்டும் ஃபோனை பார்த்து பேசிக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ அதுதான் ஃபோனை வாங்கியாச்சு, வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு. அதாவது இப்போ ஒரு கருத்து ஒன்று நடந்த இப்போ நடந்த சம்பவம் தான் என்னென்னா, யாருக்காச்சு ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, அது எப்படின்னா அவன் பாவம் அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறேன் அப்படின்னு இறக்கப்படுறவங்கிட்ட நம்ம போயிட்டு நல்லா பண்ணுற இப்படியே பண்ணு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாட்டினாலும் ஏன்டா அப்படிலாம் பண்ணுற உன் வேலை என்னவோ அதை பாடுறா அப்படிலாம் வந்து சொல்லி அவன் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டாப்புல. இப்போ வந்து இந்த கீஸ் எடுக்க போகும்போது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் இது நடந்தது தான், அதான் பார்த்தோன்னா வந்து டக்குன்னு ஒரு கருத்தோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கே வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து நடந்திருக்கும், தெரியாத ஆளுக்கு நம்ம வந்து உதவி பண்ணிகிட்டு இருப்போம், அப்போ வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஆள் வந்து நீ எதுக்கு இது பண்ணுற உனக்கு தேவையாகும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இப்போ ஒரு நம்மளே வந்து புதுசு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு மொழி தெரியாது வந்துட்டு அவர் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு தெரியாத அவனுக்கு புரியாமல் இருக்கும், இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோடனே அவன் வந்து நீ எதுக்கு சொல்கிற அவனுக்கு தெரியாதா அப்படின்னா அவனுக்கு தெரியாதனால தானே அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அவன் எனக்கு பிடிச்ச கத்த ஆரம்பிச்சேன், நீ எதுக்கு சொல்கிற உனக்கு தேவையாவோ வேலை என்னவோ அதை பருவ போனாங்க நீ என்ன அவளுக்கு இந்த வரைக்கும் அதை பார்த்துருப்போ அப்படின்ற மாதிரி. இது ஃபுல்லாக அங்கே வேலை பார்க்குற இடத்துலையே வந்து நடந்துட்டுருக்கு அந்த இடத்துலையே. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு நம்மளால் அதை செய்ய முடியலாட்டினாலும்
நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட நீ ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற அப்படிலாம் சொன்னால் அவங்க அடுத்து யாருக்கு உதவியும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கே வந்து நிறைய பேர் நம்மளே ஏங்கியிருப்போம், உதவி பண்ண மாட்டானே அப்படின், யாரும் இல்லையே அப்படின்னு. ஸோ பண்ணுறாலையாச்சு பண்ண விடுங்க, இதுதான் இன்றைய கருத்து. ஸோ இப்போ வந்து நமக்கு நோம்பு கஞ்சி ஒரு அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட நோம்பு கஞ்சி ஆகிட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மணி இப்போ வந்து 10:30 ஆகுது. இஃப்தாரை முடிச்சுட்டு மகரி இப்போ தொழுதுட்டு 6:30 படுத்தேன், சும்மா படுத்திருந்தேன் ஃபோனை நோண்டிட்டு, எப்படி தூங்கினேனே தெரியலை. கரெக்டாக 10 மணிக்கு ஃபோன் எடுத்து இதை போய் ஜெராக்ஸ் எடுத்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மணியை பார்க்குறேன், மணி 10:00 ஆயிடுச்சு. என்னடா இது அதிசயமாக இருக்குது, நிறையத்த தூக்கமும் வராது, தென் வேலையும் அதிகமாக இருக்கும். நோம்பை முடித்தோடனே வந்து அதிகமான வேலை இருக்கும். இன்றைக்கி வந்து இனிமேல் தான் 10 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கரெக்டாக ஃபோன் அடிச்சு நானே ஏன்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னு பார்த்து, இப்போ ஜெராக்ஸ் எடுக்க வந்தால் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, இப்போதைக்கு எடுக்க முடியாது, நிறையா பேர் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு தானே ஸ்கூலு, தென் அதனால் இப்போ தான் எல்லோரும் வந்து கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும், நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்றதுக்காங்க. நாளைக்கு காலையில் நம்ம தான் வரணும் திரும்பவும். நீ இந்த தூக்கம் வந்து எப்படின்னா சகர் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போதும். திடீர்னு தூக்கம் வந்துருச்சு, தூங்கியாச்சு, முடிஞ்சிச்சு, நம்ம அப்படியே போயிட்டேன். இது இல்லை அவங்களுக்கும் தெரியும், நீ அடுத்து ஏதாச்சும் வேலை இருக்கும், அந்த வேலையை பார்ப்போம் போய். ஓகே, வேடியோ ரொம்ப நேரமாக போயிடுச்சா என்னன்னு தெரியலை, இந்த எடுத்துகிட்டே இருக்கோம் காலையிலேருந்து. ஸோ டுமாரோ எடுக்க முடியுமான் தெரில, எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்துருவோம். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.